பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி தொடங்கி ரொம்ப வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. இல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில பிக் பாஸ்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது என்னன்னு பார்த்தோம்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரில யாரு புதுசா என்ட்ரி ஆக போறா அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல அப்புறமா தெளிவா பார்க்கலாம். கடந்த ஜூன் 23 தேதி மிக பிரம்மாண்டமா தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் சீசன் 3. இது கடந்த 2 சீசன்களை தொடர்ந்து இப்போ வெற்றிகரமா 3rd சீசனை தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2 சீசன்களை கம்பேர் பண்ணும் போது இந்த சீசனுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு அதிகமாவே கிடைச்சிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இந்த சீசன்ல இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே நல்ல கண்டென்ட் கொடுக்க கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அதிலே குறிப்பா வனிதா மீரா இவங்களுக்கு கண்டென்ட் சொல்லி கொடுக்கவே அவசியம் இல்ல. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 16 கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆகி அதுல இருந்து 2 கண்டஸ்டன்ட் மட்டும் எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்க யார் யாரு பார்த்தா வனிதா மற்றும் பாத்திமா பாபு. இவங்க எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 14 கண்டஸ்டன்ட் இருந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த வாரம் கண்டிப்பா யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆவாங்க. அப்படி அவங்க எலிமினேட் ஆகிற பட்ஜெட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெறும் 13 கண்டஸ்டன்ட் மட்டுமே இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வனிதா போனதுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கண்டிப்பா இந்த வாரத்துல மீரா அவர்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. மீராவும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்துட்டா இந்த நிகழ்ச்சியில சுவாரஸ்யம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே போய் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டாடும் போது ஒரு புது நபர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. அவங்க யாரா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில இப்போ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் என்ட்ரி ஆக போறா அப்படிங்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களா வெளியாயிருக்கு. அது யாருன்னு பார்த்தா நாட்டுப்புற பாடகியான ராஜலட்சுமி தான். இவங்களே இவங்களுடைய கணவரும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலம் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கணவர் அந்த நிகழ்ச்சியில பைனல் வரைக்கும் போய் டைட்டிலையும் வின் பண்ணிருக்காரு. அதனாலேயே இவங்க தமிழ்நாட்டுல ரொம்பவே பிரபலம் ஆயிருக்காங்க. இவங்களுடைய நாட்டுப்புற பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்காக மட்டுமே தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கணவரான செந்தில் கணேஷ் அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் சினிமா படங்கள்ல பாடுற வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்ட இவரு பிரபுதேவா நடிப்புல வெளியான சார்லி சாப்ளின் 2 படத்திலையும் அஜித் குமாருடைய நடிப்புல வெளியான விசுவாசம் படத்திலேயே ஒரு பாடல பாடியிருக்காங்க. இந்த 2 பாடல்களுமே தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 பாடல்களும் மிகப்பெரிய வெற்றிகளையும் அடைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து இவரு இப்போ தமிழ் சினிமா உள்ள பல படங்கள்ல பல பாடல்களை பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னதான் இவருக்கு பல படங்கள் வாய்ப்பு கிடைச்சாலும் ராஜலட்சுமி அவர்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பு கிடைக்காம சும்மாவே தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜலட்சுமி அவர்கள் என்னுடைய கனவை சம்பந்திச்ச கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு செந்தில் கணேஷ் குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன், உனக்கு விருப்பம் தான் இந்த நிகழ்ச்சியில தாராளமா கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. சப்போஸ் ராஜலட்சுமி அவர்கள் மட்டும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே ராஜலட்சுமி காண்டியே விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கில் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில மட்டும் ராஜலட்சுமி வந்தா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டிஆர்பி எதிர்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இப்போ ராஜலட்சுமி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க போற ஒரு செய்தி தான் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ரொம்ப வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ராஜலட்சுமி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தா அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யும்.